நானிலத்திலம்மை நிமிர்ந்து பார்க்க வைத்தவர்கள், நினைவுகளில் இரவாது வாழும் இயல் நாயகர்கள், உண்மை தோற்காதென்பதை உணர்த்திய உதாரண புருஷர்கள், நமக்கு நாமே நாளுக்கு நாள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நிஜ மனிதர்கள். நன்மையும் தீமையும் நங்கட்கில்லை, தொன்மையும் புதுமையும் தூயோர்க்கில்லை, அன்னையும் தந்தையும் ஆன்மாவுக்கில்லை, சொன்ன சுருதியின் துணிவிதுவாமே என்ற தன்னை அறிந்தால் தவம் வேறில்லை என்ற தலைப்பின் ஒரு பகுதி பாடல் வரிகளாக சிவயோக சுவாமிகள் சித்தமெல்லாம் சிவ நினைவோடு பாருக்கு பரிந்துரைத்த வரிகளில் உலகின் ஒட்டுமொத்த ஞானத்தையும் உள்ளடக்கிவிட்டார். ஞானத்தை நன்கு கற்று தெளிந்தவர்கட்கு தாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலை நல்லதா கெட்டதா என்ற கேள்வி வருவதில்லை. எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் தூய்மை கொண்டவர்க்கு புதியது பழையது என்ற பிரிவினை இல்லை. பஞ்சபூத கலவையான சரீரத்திற்கு மட்டுமே அன்னையும் தந்தையும், அழிக்க முடியா சக்தியான ஆன்மாவிற்கு ஆதியாயிருக்கும் ஆண்டவன் சிவனே உறவு என்பதை தைரியமாய் சொன்ன சிவயோக சுவாமிகளை சித்தர் வரிசையில் சிறந்த இடத்தில் வைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஓதி உணர்ந்தவர்க்கு ஜாதியும் இல்லை சமயமும் இல்லை என்று யாருக்கும் வேற்றுமை காட்டாது வாழ்ந்த சித்தர் சிவயோக சுவாமிகளை தொடர்ந்து அறிந்து கொள்வோம். என்னோடு வாருங்கள். கொழும்புத்துறை வளவிலிருந்த கடையொன்றை திருநாவுக்கரவு என்பவர் திருத்தி அமைத்து குடிசையொன்று கட்டி கொடுத்து சுவாமிகளை அதில் தங்குமாறு அவரும் அவரது தாயாரும் அன்புடன் வேண்டிக் கொண்டனர். அவர்களின் அன்புக்கு கட்டுப்பட்ட சுவாமிகள் தன் வாழ்நாள் முழுவதையும் அங்குதான் வாழ்ந்து சென்றார். சுவாமிகளை நாடி வரும் அடியவர் கூட்டம் படிப்படியாக அதிகரித்தது. குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் திருமுறைகளின் பாராயணம் இடம்பெறும். எல்லா தரங்களிலும் உள்ள மக்களும் ஒன்று கூடுவர். ஆன்மீக தாகமுடையவர்க்கும் துன்ப துயரம் தீர்க்க வருபவர்க்கும் சுவாமிகளை சோதிக்க வருபவர்க்கும் கூட என்றும் வாசல் திறந்தே இருக்கும். சுவாமிகள் தம்மை நாடி வந்த அனைவருடைய உள் உணர்வுகளை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற வகையில் புத்திமதிகள் கூறுவார். சிலரை திட்டியும் துரத்துவார். பின்பு அரவணைத்து அருளுரை வணங்குவார். திட்டுவதன் மூலம் அவர்களின் கர்ம வினைகளை சுவாமிகள் அகற்றி விடுகிறார் என்பது அடியார்களின் நம்பிக்கை. உண்மையும் அதுவே. அதனால் பக்தர்கள் சுவாமிகளின் கருணையை நினைந்து கண்ணீர் கசிய விடைபற்றி செல்வர். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம் என்பது சுவாமிகள் தம் அடியவர்க்கு அடிக்கடி கூறும் ஞான உபதேசம். உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், எல்லோரும் சமம் என்று கூறுவார். நீயும் மனிதன், நானும் மனிதன், உங்கள் கடமையை போய் செய்யுங்கள். இங்கே ஏன் வருகிறீர்கள்? நாங்கள் பிச்சைக்காரர்கள், சும்மா இருக்கின்றோம், எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று திட்டி தீர்த்து விடுவார். கர்ம வினையால் எமக்கு இப்பிறவி வந்தது. நாம் ஒன்றும் அறியோம். நாம் ஏன் இங்கு பிறந்தோம்? இப்பிறவியால் ஒரு பொல்லாப்பும் இல்லை, அதனால் பாதகமும் இல்லை. பிறப்பு வர இருந்தது, வந்துவிட்டது. நாங்கள் ஆத்ம லாபத்தை நல்லாய் தேடிக்கொள்ளலாம் என்று உபதேசம் செய்வார். சிவயோக சுவாமிகளால் மேற்கொள்ளப்பட்ட பெரும் பணிகளில் மது ஒழிப்பு பிரச்சாரம் பெரும் பங்கு வகிக்கிறது. சுவாமிகளுடைய உபதேசங்களை எல்லோருக்கும் பரப்ப வேண்டும் என்று
அடியவர் கூட்டம் விரும்பியது. சுவாமிகளிடம் மாத வெளியீடு ஒன்று வெளியிடுவது பற்றி அடியார்கள் கேட்டுக்கொள்ள, சுவாமிகள், நாம் அனைவரும் சிவத்தொண்டர்கள். நாம் செய்வதும் சிவத்தொண்டே. ஆகவே எமது வெளியீடும் சிவத்தொண்டாகவே இருக்கட்டும் என்றார். 1935 ஆண்டில் மார்கழி மாதம் முதலாவது இதழாகிய சிவத்தொண்டன் திரு கி நடராசன் அவர்களை ஆசிரியராக கொண்டு வெளிவந்தது. சிவத்தொண்டனுக்கு நிலையம் ஒன்று காங்கேசன்துறை வீதியில் 1953 உருவானது. சிவத்தொண்டன் தியான மண்டபத்தில் இன்றும் சிவயோக சுவாமிகளின் நினைவலைகளை அனுபவம் செய்ய முடியும். எங்கெல்லாம் சுவாமிகளின் அடியார்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் செல்வார். யாருக்கும் முன்னறிவித்தல் கொடுக்க மாட்டார். சுவாமிகள் பிரசன்னமாகி இருப்பதை கேள்வியுற்ற அடியவர்கள் எல்லோரும் ஒன்று கூடுவர். அனைவருக்கும் சுவாமிகள் நல் உபதேசம் செய்வார். சில சமயம் கண்மூடி சிவயோகத்தில் ஆழ்ந்து விடுவார். கனடா, லண்டன், ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் சிவயோக சுவாமிகளின் குரு பூஜை தினத்தை மகோன்னத விழாவாக இன்றும் கொண்டாடுகின்றனர். அமெரிக்காவிலிருந்து இலங்கை வந்த 22 வயது இளைஞர் யோகர் சுவாமிகளால் ஆட்கொள்ளப்பட்டு சுப்பிரமணிய சுவாமிகள் என்னும் தீட்சா நாமம் வழங்கப்பட்டு அமெரிக்காவிற்கு வழி அனுப்பி வைக்கப்பட்டார். சுப்பிரமணிய சுவாமிகள்தான் சென் பிரான்சிஸ்கோவிலே முதலாவது யோகர் சுவாமி ஆச்சிரமத்தை அமைத்தவர். இன்று அது சிவ முருகன் என்ற நாமத்துடன் ஆலயமாக அமைய பெற்றிருக்கின்றது. இலங்கையின் கடைசி ஆங்கிலேய ஆளுநர் திரு சோல்பரி பிரபுவின் மகனே யோகர் சுவாமிகளால் ஆட்கொள்ளப்பட்டு சாந்த சுவாமி என்ற தீட்சா நாமம் கொடுக்கப்பட்ட சிவயோக சுவாமிகளின் சீடராவார். இவர் யோகர் சுவாமிகளின் ஆலோசனைப்படி மட்டக்களப்பிற்கு சென்று செங்கலடியிலே காடு ஒன்றை சுத்தம் செய்து விவசாயம் செய்து அறுவடையோடு யாழ் திரும்பினார் என்பது செவிவழி கேட்ட உண்மை. மட்டக்களப்பிலும் சிவத்தொண்டர் நிலையம் உருவாக காரணமாயிருந்தவரும் சாந்த சுவாமிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. நற்சிந்தனை நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் சாந்த சுவாமிகளே. 1961 ஆண்டு சுவாமிகள் பராமரித்து வந்த பசுவுக்கு உணவு வைக்கும் வேளையில் பசுவால் தாக்கப்பட்டு உபாதைக்குள்ளானார். 1964 பங்குனி 24 நாள் ஆயிலிய நட்சத்திரத்திலே அதிகாலை 3 மணியளவில் மகா சமாதி அடைந்தார். பெருந்திரள் மக்கள் படைசூழ கொழும்புத்துறை இந்து மயானத்தில் சுவாமிகளின் உடல் அக்னியுடன் இணைந்து அஸ்தியானது. இவ்வஸ்தியை கொண்டே சுவாமிகளின் குடிசை சமாதி கோயிலாக உருவாக்கப்பட்டுள்ளது. யோகர் சுவாமிகள் பாடிய பாடல்கள், கவிதைகள், அருள்மொழிகள் என்பன அவரது சீடர்களான மார்க்கண்டு சுவாமிகள், சாந்த சுவாமிகள், செல்லத்துறை சுவாமிகள் என்போரால் தொகுக்கப்பட்டு தமிழ் நற்சிந்தனை எனும் நூலாகவும் ஆங்கிலத்தில் த வேர்ட்ஸ் ஆஃப் அவர் மாஸ்டர் என்ற பெயரிலும் வெளியிடப்பட்டுள்ளது. வானோடு மிதக்கும் மேகங்கள் காற்றோடு சென்று காணுமிடங்களை எல்லாம் மழையால் மகிழ்விக்கின்றது. மனதை மேகங்களைப் போன்று மென்மையாகவும் இலகுவானதாகவும் ஆக்குவதே ஆன்மீகத்தின் அதிசயம். எந்த அளவிற்கு அம்மால் மனதை இலகுவானதாய் ஆக்கி கொள்ள முடிகின்றதோ அந்த அளவிற்கு அம்மால் உயர்வான தூய்மையான எண்ணங்களை உருவாக்க முடியும். தூய்மையான எண்ணங்களுடன் இறை உணர்வு இரண்டர கலக்கும் போது
கடவுள் மேகங்களுக்கு வழிகாட்டும் காற்றாக ஆகுகின்றார். கலியுகத்தின் கட்டமைப்புக்குள் கடவுளின் சரியான வழிகாட்டல் இல்லாததனாலேயே மனிதர்கள் அமைதி இழந்து, நிம்மதி இழந்து, தூய்மை இழந்து, இலகுவான தன்மை மறந்து, இறுக்கமான மனோநிலையில் சோர்வடைந்து போயிருக்கின்றார்கள். உடல் வலிமையை விட இப்போதைக்கு மனோ வலிமையே கட்டாயமான ஒன்றாக இருக்கின்றது. மனதை வலிமைப்படுத்துவதற்கு இலகுத்தன்மை என்பது இன்றியமையாததாயிருக்கின்றது. இலகுத்தன்மையை ஆன்மீகமின்றி அடைவதென்பது காணல் நீர்க்கதைதான். ஆன்மீகம் எம் எண்ணங்களை இறை உணர்வோடு ஒருநிலைப்படுத்துகின்றது. எண்ணங்களின் அளவு குறைந்து மனம் அமைதியடையும் போது நன்மையை நமக்கு மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய மேகங்களாய் நாமும் மாறிவிடுவோம் என்றும், எம்மால் மற்றவர்களுக்கோ நமக்கோ தீமை என்பது நடக்கவே நடக்காது. இலகுத்தன்மைதான் சித்தர்களின் சக்தி வாய்ந்த அஸ்திரம். சிவயோக சுவாமிகளை கண்ணுக்குள் கண்டுணர்பவர்க்கு அவரது எளிமையும் அவரது இலகுத்தன்மையுமே கண்முன்னே பிரசன்னமாகும். இன்று வரை சிவயோக சுவாமிகளும் அவரது கருத்துக்களும் எம் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருப்பதைப் போல நாமும் ஆன்மீகத்தை விட்டு நீங்காமல் இருப்போம்.